கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வேப்பங்கரைசல் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வேப்பங்கரைசல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெய் வந்து நீங்கள் சித்த ஆயுர்வேத கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும். இது வந்து 100 ml வந்து 35 ரூபா. இப்போ மஞ்சள் வந்து நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுறது தான். அது வந்து கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது பேக்கிங் சோடா எடுக்குன்னா ஃபெர்டிலைசருக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து செடியில் வந்து நல்லா இலையெல்லாம் பூச்சிருக்கும், அதனால நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து காடி சோப். இந்த காடி சோப் எடுக்குன்னா, ஏன்னா இது காஸ்டிக் சோடா வந்து கம்மியாக இருக்கும், அதனால இந்த சோப்பு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேப்பங்கரைசலுக்கு. இப்போ நம்ம வேப்பங்கரைசலுக்கு தேவையான டப்பாலாம் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு வேப்பெண்ணெய்க்கு வந்து நம்ம வந்து 5 ml கணக்காக ஊட்டணும். 5 ml நான் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஃபனல் எடுத்திருக்கேன், ஏன்னா ஃபனல் வந்து அந்த ஸ்ப்ரேயரில் ஊட்டுறதுக்காக ஃபனல் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு கரைக்கிறதுக்கு ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு இப்போ நம்ம கரைக்க ஆரம்பிக்க வேண்டாம். இப்போ வந்து வேப்பெண்ணெயை 5 ml ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றினதுக்கப்புறம் அப்புறமேட்டு அந்த சோப்பு நான் சொன்னேன்ல, அதை கரைச்சி வச்சுக்கணும் முன்னாடியே. அந்த சோப்பு கரைச்சி வச்சது வந்து நான் முன்னாடியே கரைச்சி வச்சுருந்தேன். இது உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூனே போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். அப்புறம் வந்து நல்லா கலக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா கரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி செடிக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இந்த டப்பாவில் இருக்கிற கரைச்சி வச்சோம்ல, அதில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கணும், எண்ணெய் தெரியாத மாதிரி கலக்கி விட்டுக்கணும். இல்லைன்னா ஸ்ப்ரேயரில் போய் அரைச்சிக்கும். அப்புறமேட்டு இப்போ நல்லா கலக்கியாச்சு, இப்போ ஸ்ப்ரேயருக்குள்ளே ஊற்றலாம். இப்போ ஃபுல்லாட்டி ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் இந்த ஃபனல் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரேயரோட மூடியை போட்டு இப்போ வந்து ஏர் பம்ப் பண்ணி விட்டு நம்ம செடிக்கு அடிக்கலாம். இப்போ பூச்சி வர செடிக்கு மட்டும் அடிங்க. இப்போ வந்து நான் என் செம்பருத்தி செடிக்கு அடிக்கிறேன். இதில் பூச்சி கொஞ்சம் இருக்குது, அங்கங்கே செடியெல்லாம் கடிச்சு வச்சுருக்கு, அதனால் இப்போ அடிக்கிறேன் இதுக்கு. இப்போ வந்து அடிச்சிருக்கும் போது கொஞ்சம் ஸ்டக் ஆகிடு பாருங்க, அதனால குளிக்க விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தான் இது அடிச்சுக்கும் போய், அதனால நீங்கள் நல்லா குளிக்க விட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா செடிக்கு பூச்செல்லாம் இருக்கிற இடத்துல செடி இலையில எல்லாத்துலேயும் அடிச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video and மறக்காமல் subscribe பண்ணிடுங்க.